ஃப்ரெண்ட்ஸ் அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாபேறு வேலைமை பகுதி வந்து வந்திருக்கு ஸோ இந்தியன் நேர்சீஸ் பேங்க் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கனரா பேங்க் இந்த மாதிரி வந்து நிறைய பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேட்டிவ் பிளேஸ் உங்கள் சொந்த ஊரில் தான் அந்த வங்கி வேலையுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் மொத்தம் வேக்கன்சி வந்து ஒரு நாலாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வேகன்சியுமே விட்டுருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் பாருங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சன் செலெக்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஐபிபிஎஸ்லேருந்து இந்த வேலை இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பாருங்க ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் கேட்டரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கனா கிளர்க்கு கேட்டரிக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா ஸோ ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து பாருங்க பேங்கோட டீட்டெயில்ஸுமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பதினோரு பேங்க்கோட லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது உங்களுக்கு டுவெண்ட்டி அக்டோபரில் இருந்து நவம்பர் டென் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் ஸோ அதுக்கான டேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் டேட்டிவாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டினா வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஓபிசினா வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள்யூடியாக இருந்தால் பாருங்கள் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கிராஜுவேட் டிகிரி ஸோ பி பி டெக் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்துனா உங்களுக்கு பிலிமரி எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும் ஸோ அந்த பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும் எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாமுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் ஹண்ட்ரட் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் இதுக்கான எக்ஸாமே இருக்கும் ஸோ கொஷின் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தான் வந்து வரும் ஸோ அதே மெயின் எக்ஸாமாக இருந்தால் பாருங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் டூ ஹண்ட்ரட் மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான டைமிங்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவுட் அப்ளை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணோம் அதுக்கான ப்ரொசீஜருமே பாருங்க உங்களுக்கு வந்து இதிலேயே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ காப்பி சிக்னேச்சர்லேருந்து என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபார் தி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து எதுக்குன்னா ஸோ நீங்கள் அந்த இதில் வந்து பாருங்க ஐன் கொடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து உங்களோட நேம் போட்டு இயர்பை டிக்ளர்லேருந்து இருந்து வேணுன்ற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து அதை ஹேண்ட் ரிட்டன்னாக நீங்கள் கையில் வந்து எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடாக இருந்தால் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டது எல்லாருமே வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியிலேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொசீஜருமே இதில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ் மீண்டும் வந்து பே பண்ணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்க பேங்க் வைஸாக உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து இதில் வந்து விட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க அந்தந்த பேங்க்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து வேகன்சியுமே இதில் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ யூசிஓ பேங்க் வந்து ஒரு நானூற்றி நாற்பது வேகன்சி ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து பாருங்க நானூற்றி இருபத்தேழு வேக்கன்சி மாதிரி வந்து இந்தியன் நோசீஸ் பேங்க் வந்து ஒரு தொண்ணூற்றெட்டு வேகன்சி இந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க் வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த பேங்க் உங்களுக்கு வில்லிங்கோ அந்த பேங்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பாருங்கள் சென்னை மதுரை திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் எவ்வளோ கேபிள் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்லாம் கொடுக்குறேன் எலிஜிபிள் ஆகிறேன்னு இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்